வெல்கம் டு அவர் சேனல். டுடே வி வில் லேர்ன் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டம் 3 யூனிட் 2 ப்ரோஸ் தட் சண்டே மார்னிங். இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரோஸ் 2 நம்மளுக்கு தட் சண்டே மார்னிங் லெசன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பாருங்கள், சார்லி சாப்ளின் வந்து நம்மளுக்கு ஒரு குவைட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எ டே வித்தவுட் லாட்டர் இஸ் எ டே வேஸ்டட். ஓகேவா? அதாவது நம்ம எப்போவுமே என்னது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நாள் தான், அந்த நாள் சிரிக்கலை அப்படின்னா அந்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? சார்லி சாப்ளின். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பின் எ யான்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது த ஸ்டார்டிங் ஆஃப் எ ஸ்டோரி இஸ் கிவன். இங்கே ஒரு ஸ்டோரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டார்டிங் லைன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. டெவலப் இன்டூ எ க்யூமரஸ் ஸ்டோரி. க்யூமரஸ்னால் என்ன? நகைச்சுவையான ஒரு ஸ்டோரியாக நீங்கள் வந்து இதை டெவலப் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ பாய் ஹூ பிராக்ட் என்லெஸ்லி அபவுட் ஹிம் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. இதை கண்டினியூ பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ பாய் ஹூ பிராக்ட் என்லெஸ்லி அபவுட் ஹிம் செல்ஃப். ஒன் டே ஹி வாஸ் வாக்கிங் அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் கோபி. அஸ் யூஸ்வல் ஹி ஸ்டார்டட் போஸ்டிங் அபவுட் ஹிம் செல்ஃப். The came to a tree close to a ditch. The boy said that he could climb up the tree easily and pluck the fruit. Kobe warned him not to do so as the branches of the tree were thin and weak, but the blogger did not listen to him. He quickly climbed up the tree and went up to the end of the branch. All of a sudden the branch broke. The boy crashed into the ditch along with the branch. Slowly he rose to his feet with his clothes soiled and dirty. Oh, see, what a pathetic sight the poor boy was. Okay, va andha mari write pannikala. Next paருங்க, செக்ஷன் 1 பார்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க, அப்போ தான் நம்ம புக் பேக் ஆன்சர் ரைட் பண்ண முடியும். இதில் க்ளோசரி வேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோரிங், இம்போசிங், இங்கே ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இன்வேரியபிளி, க்ரௌட், க்ளவுட், அவுட், த்ரெட்னிங், பிளர், இதுக்கெலாம் மீனிங் வந்து நம்மளுக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ்னு 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் 1 பார்ட்லேயே இருக்கும். இது ரிலேட்டடாக இருக்கும். நம்ம பார்த்து ரைட் பண்ணிக்கலாம். எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே இருக்க பாருங்க, செக்ஷன் 1 பார்ட்டில் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ். ஃபஸ்ட் 1 என்னது? ஒய் டிட் த ஃபேமிலி மூவ் டு பாட்னா. அதாவது பாட்னாவுக்கு ஏன் அந்த ஃபேமிலி வந்து மூவ் ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, த ஃபாதர் வாஸ் போஸ்டட் இன் பாட்னா, ஸோ த ஃபேமிலி மூவ் டு பாட்னா. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் சேலஞ்சு ஃபார் இயர் ரேஸ். யார் சேலஞ்ச் பண்ணாங்க ரேஸ்க்கு? த சிஸ்டர்னு சொல்லலாம், அல்லது நரேட்டர் அந்த கதையை எழுது அந்த ப்ரோஸில் எழுதுனாங்களே அவங்கள நேம் சொல்லலாம். யார் அப்படின்னா, புக்கோட எண்டில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, சவிதா சிங். ஓகேவா? சவிதா சிங் இவங்க தான் இந்த ஆதர். அவங்களோட நேமை கூட நம்ம ஆன்சராக ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், நரேட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். த சிஸ்டர்னு ரைட் பண்ணால் இந்த நரேட்டர் வாஸ் சேலஞ்ச் ஃபார் இயர் ரேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஸ் த பிரதர் போஸ்ட்ஃபுல், வாட் மேக்ஸ் யூ திங்க் ஸோ? ஆன்சர், எஸ் த பிரதர் இஸ் போஸ்ட்ஃபுல், பிகாஸ் ஒன் அவர் ஹி வின்ஸ் ஹி போட்ஸ் அபவுட் இட் ஃபார் டேஸ். தேர்ட் க்வெஸ்டின் பாருங்கள், ஒய் டிட் த ட்ரீஸ் பிகம் எ க்ரீன் பிளர்? ஆன்சர், த ட்ரீஸ் பிகம் எ க்ரீன் பிளர் பிகாஸ் ஹீ பெடல்ட் வெரி ஃபாஸ்ட் இன் த ரேஸ். நெக்ஸ்ட், விச் லைன் டெல்ஸ் யூ தட் த கேர்ள் வாஸ் ஃபாஸ்டர் தென் த பாய்? ஆன்சர், த லைன் Soon I drew level with my brother and then gradually I moved ahead tells us that the girl was faster than the boy. Okay, va? The section 1 part la 5 question ku nama answer paathaachu. Next glossary word paathukenga. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் இதெல்லாம் அப்படியே நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றும் கான்வர்சேஷன் மாதிரி நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்டு கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே பார்த்துக்குங்க. ஓகே, டூ யூ நோ பாக்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா, தே ஆர் ரியலி சயின்ஸ் டு லாஃபிங். இன்ஃபேக்ட் த சயின்ஸ் ஆஃப் லாஃபிங் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் த பாடி இஸ் ரெஃபர் டு அஸ் ஜியோலட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க.
சயின்ஸ் ரிலேட்டடாக இதை வந்து நம்ம வந்து சிரிக்கிறாங்க, லாஃபிங் ரிலேட்டடாக நம்ம வந்து அதோட எஃபெக்ட்ஸ் ஆஃப் த பாடியில் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஜியோலட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை பற்றி தான் நம்மளுக்கு வந்து இந்த இதில் டூ யூ நோவில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செக்ஷன் டூ பார்ட்டில் பாருங்கள், இது நல்லா ரீட் பண்ணிட்டு இதில் இருக்க க்ளோசரி வேர்ட்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த இதை கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். அதான் சொல்லியிருக்காங்க, ட்ரா எ பிக்சர் டு டிஸ்கிரைப் த பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தட் யூ லைக் த மோஸ்ட். இதில் கீழே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து இன்கரெக்டாக இருக்கும், ராங் ஆர்டராக இருக்கும். இதை நம்ம கரெக்ட் பண்ணி ரைட் பண்ணணும். இந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி, அந்த ஸ்டோரியோட ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்னா, த கேர்ள் கிரைட் அவுட் இன் டிலைட் அஸ் த ஓவர் டு ஹர் பிரதர் ஆன் ஹர் சைக்கிள். செகண்ட் ஒன் வந்து, ஜஸ்ட் தென் சி சாய் அ லோன் கவ் இன் த மிடில் ஆஃப் த ரோடு. தேர்ட் ஒன், சி அப்ளைட் த பிராக்ஸ் பட் வாஸ் த்ரோன் ஆஃப் த சைக்கிள். ஃபோர்த் ஒன் என்ன வரும்னா, அண்ட் ஸோ சி ஃப்ளூ ஆன் டு த பேக் ஆஃப் த கவ். ஃபிஃப்த் ஒன், த ஸ்டார்டட் கவ் சார்ஜ்ட் ஆஃப் இன் ஃபியர். சிக்ஸ்த் ஒன், அண்ட் இட் சார்ஜ் ஸ்ட்ரைட் அட் த கவல்ரி ஆஃபீஸர்ஸ் ஆன் ஹார்ஸ் பேக். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ஸோ எவரிபடி பேனிக்டு அண்ட் மேடிய ஜென்ரல் ரஷ் டு சேஃப்டி. எயித் ஒன், லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைனலி த கவல் இன்டு எ டிச் அண்ட் டிஸ்லாஜ் த கேல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளாசரி பார்த்துக்குங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் த்ரீ பார்ட்டில் ரீட் த செக்ஷன் சைலண்ட்லி, சைலண்ட்டாக இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதோட ஆதர் யாருன்னா, நரேட்டர் சவிதா சிங். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் புட் எ டிக் த கரெக்ட். எது எது கரெக்டோ அதை டிக் பண்ணுங்கள், எது எது இன்கரெக்டாக இருக்கோ, ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டாக இருக்கிறத நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், த மேன் டிடின்ட் வாண்ட் டு கெட் அப் பிகாஸ் ஹி வாஸ் டயர்டு அஸ் ஹி வாஸ் த்ரோன் இன் டு த டிச். இது வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸு, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், த பாய் வாஸ் ரேதர் அன்சிம்பத்தட்டிக் டு ஹி சிஸ்டர். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். The girl was badly hurt. இது ராங் ஸ்டேட்மெண்ட். The boy and the girl were taken by the cavalry to explain their action. இது வந்து இது ராங் தான். Next, the road back home quickly. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Next, the girl admitted to her brother that she was badly frightened. இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், க்ளாசரி இருக்குது, இதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டினில் இப்போ சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கம்மா, இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஹவு டஸ் பாட்னா டிஃபர் ஃப்ரம் டெல்ஹின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து, தேர் வேர் நோ இம்ப்ரெசிவ் பில்டிங்ஸ் ஆர் மோனுமெண்ட்ஸ் அஸ் தேர் ஆன் இன் டெல்ஹி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் வாஸ் த கேர்ள் டிட்டர்மைன் டு டூ வை? Answer, she was determined to win the cycle race because every time her brother wins the race and boasts about it for days. Next, third question, how did the cavalry officers look? What happened to them finally? Answer, the cavalry officers were brilliant in appearance. Finally, the horses ran in different directions. One of the riders was thrown in a ditch. Next, haughtily means ப்ரௌட்லி ஆர் ஹேவிங் ஆர் சோவிங் அரோகண்ட் சுப்பீரியாரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஒய் டிட் த கேர்ள் ரிப்ளை ஹால்ட்லி? ஆன்சர், த கேர்ள் ரிப்ளை ஹாட்லி அஸ் த அஸ் ஷீ டிட் நாட் வாண்ட் டு அட்மிட் டு ஹர் பிரதர் தட் ஷீ வாஸ் காட் அண்ட் ஃப்ரைட்டன். ஓகேவா? நெக்ஸ்ட், வேர் த கேர்ள் அண்ட் ஹர் மதர் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர்? ஆன்சர், நோ தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர். சிக்ஸ்த் ஒன், ஐ திங்க் இட் வுட் பி நைஸ் இஃப் வி மூவ் க்யூக்லி ஃப்ரம் ஹியர். இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன், இது வந்து லைன் கொடுத்துருக்காங்க லெசன்லேருந்து, அதை பேஸ் பண்ணி, ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? ஆன்சர், ஐ ரெஃபர்ஸ் டு த கேல். செகண்ட் ஒன், ஒய் டிட் த வாண்ட் டு மூவ் க்யூக்லி ஃப்ரம் தேர்? ஆன்சர், த வாண்டட் டு மூவ் க்யூக்லி ஃப்ரம் தேர் அஸ் த வுட் பி கால்ட் இன் ஃபார் எ லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், ஒர்க் இன் குரூப்ஸ் டிஸ்கஸ் அண்ட் ஹேவ் எ டிபேட் ஆன் லைஃப் இன் பஸ்லிங் சிட்டிஸ் அண்ட் லைஃப் இன் காம் டவுன்ஸ். ஆன்சர், ஆன்சர் வந்து இது வந்து என்ன, குரூப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு இப்போ வந்து குரூப்பாக என்னாது, குரூப் ஏ குரூப் பின்னு வச்சுக்கலாம். அது வந்து
என்னென்னா ஹேவ் எ டிபேட் ஆன் லைஃப் இன் பர்ஸ்டிங் சிட்டிஸும் அண்ட் லைஃப் இன் காம் டவுன்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு குரூப் ஏ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா எ டாக்ஸ் அபவுட் எ பர்ஸ்டிங் சிட்டி. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம்னா எ பர்ஸ்டிங் சிட்டி இஸ் ஆல்வேஸ் பிஸி ஃப்ரம் டவுன் டு டஸ்க், த பாப்புலேஷன் இஸ் ஹை, பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கம் அண்ட் செட்டில் இன் த சிட்டி. The reason is the availability of jobs. So they get big or small jobs and settle in the city. You have everything you need. Certain people think that city is heaven. Next group B. Life is calm. பத்தி பேசுறது டிஸ்கஸ் பண்ணுறாங்க. Life is calm. Towns is peaceful and joyful. We get plenty of water and pure air. There is no hurry among the people. The town is less crowded, but at the same time people get everything they need as the people get in cities. They get healthy and spacious to live in. Everything will be cheaper in small towns, so people can manage their life even with small incomes. Okay, va indha maari write pannikalam. Second one paருங்க, imagine you are the gale and give a different ending to the story னு கேட்டிருக்காங்க. இது எப்படி நீங்க இமேஜின் கேலா இமேஜின் பண்ணி இந்த ஸ்டோரி பத்தி நீங்க எப்படி எண்டிங் ஸ்டோரி வந்து சொல்ல டிஃப்ரெண்டா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆன்சர் பாருங்க, இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஐ வாண்ட் ரன் அவே சூன் ஆஃப்டர் வி சா த ஹார்ஸ் ரைடர் அண்ட் த ஓனர் ஆஃப் த கவ். வி வுட் ஹைட் பிகைண்ட் சம்திங் அண்ட் வுட் வெயிட் பேசன்ட்லி அண்ட் சைலண்ட்லி. ஒன்லி ஆஃப்டர் த ஹார்ஸ் ரைடர் அண்ட் த ஓனர் வித் ஹிஸ் கவ் ஹேட் லெஃப்ட் த பிளேஸ் வி வுட் கம் அவுட். வி வுட் டேக் அவர் பைக்ஸ் அண்ட் கோ ஹோம் விதவுட் எனி பேனிக் ஆர் ஃபியர். ஓகேவா, இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ திங்க் அண்ட் ஆன்சரோட ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வெக்காபுலரி கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ப்ரேசஸ் வித் தயர் மீனிங்ஸ். ப்ரேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங்ஸு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ப்ரேஸ் அப்படின்னா என்னங்கிறது இங்கே டூ லைன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரேசஸ் ஆர் ப்ரேசஸ் அப்படின்னா என்னதுன்னா ஆர் குரூப்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் தென் ஒர்க் டுகெதர் டு பெர்ஃபார்ம் ஏ சிங்கிள் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இன் ஏ சென்டென்ஸ். ப்ரேஸ் டூ நாட் கண்டெயின் ஏ சப்ஜெக்ட் ஆர் ஏ ப்ரெடிகேட் கிடையாது ப்ரேசஸ்க்கு வந்து. இது எப்படி மேட்ச் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ட்ரியூ லெவல் வித் ரோஸ் டு அண்ட் ஈக்குவல் லெவல். செகண்ட் ஒன் ஹூப் வித் க்ளீ ஷார்ட் வித் எத்யூசியம் அண்ட் ஹாப்பினஸ். ஜம்ப்ட் ஆன் த பிரேக்ஸ் ட்ரைடு டு ஸ்டாப் த மோஷன் இமீடியட்லி. க்ளங் ஃபார் டியர் லைஃப் அஸ் இஃப் ஒன்ஸ் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். சார்ஜ்ட் அப் த ரோட் ரேன் வெரி க்யூக்லி இன் பேனிக். பீட் எ ஹேஸ்டி ரீட்ரீட் டு லீவ் எ பிளேக் க்யூக்லி. ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, ரெஃபர் டு எ டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் ப்ளோ. இங்கே வந்து வேர்டு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக்ஷனரி பார்த்து நீங்களாக மீனிங் ரைட் பண்ணலாம். நான் வந்து ஆன்சர் சம் மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள் பீம் அப்படின்னா டு ஸ்மைல் ஹாப்பிலி. ஸ்மைல் a pleasant expression of the face. Next, guffaw, to laugh loudly. Laugh na, to make sounds with the voice in showing amusement or happiness. Giggle na, to make a slight laugh in a nervous or silly manner. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த அப்ரோப்ரியேட் லாட்டர் வேர்ட்ஸ் ஃப்ரம் த எக்ஸைஸ் ப்ளோ. எக்ஸைஸ் எபோ, இங்கே வந்து லாட்டர் வேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பீம், ஸ்மைல், கஃபோ, லாஃப், கிகில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கவிதாஸ் ஃபேஸ் என்ன ரைட் பண்ணா, பீம்டு வித் ஜாய் அஸ் ஷீ அரைவ்டு இந்தியா. ஓகேவா, பீம்டுனா என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் டிக்ஷனரி பார்த்தோன்னா டு ஸ்மைல் ஹாப்பிலி, ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறது அப்போ அந்த மாதிரி ரைட் பண்ணி மீனிங் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஷோ வாஸ் என்ஜாய்டு பை ஆல் த ஆடியன்ஸ் அண்ட் த லாஃப்ட் அவுட் லவுட்லி ஆல் த வைட். நெக்ஸ்ட் பாருங்கள், வென் ஐ டிக்கில் நிசாம் ஹி ஆல்வேஸ் மேக் எ லவுட் கஃபோ. பர்னி டிடின்ட் மீன் எனி ஹார்ம், ஹீஸ் ஜஸ்ட் டிடின்ட் ஃபார் கிக்லிங். திங்ஸ் வில் காம் டவுன், யூ ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங். நெக்ஸ்ட் பாருங்கள், பிக் த வேர்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் தட் இஸ் சிமிலர் டு த வேர்ட்ஸ் ஆர் ப்ரேசஸ் கிவன் பிலோ. இங்கே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சிமிலர் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து சிமிலராக இருக்கக்கூடிய இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணணும் ப்ரேசஸில். த்ரெட்னிங் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி என்ன ஸ்கோல். ஏ ஹெவி ப்ளோர் ஹிட் அட்டாக் ஹேப்பனிங் ஜென்ட்லி அண்ட் ஸ்லோலி கிராஜுவலி. எனி பில்டிங் ஆஃப் ஏ பாஸ்டேஜ் ரிகார்ட்லி அஸ் எ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மோன்மெண்ட்ஸ். பேட் லக் அன்ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து லெசன்லேருந்து எடுத்து ரைட் பண்ணணும் இந்த வேர்ட்லாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மேட்ச்
ஈச் வேர்ட் வித் இட்ஸ் ஆன்டனம்ஸ். ஆன்டனம்ஸ்னா என்ன சொல்லுவோம், ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஓகேவா, இப்போ ஷேடிக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது, கிராஸ் போட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் வேர்டு அப்படிங்கிறது சனி. போர்ட்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட். க்ளீனா மகிழ்ச்சியாக இருக்கும், அப்புறம் மிஸ்ரை. ஆப்போசிட் வேர்டு தான் நம்ம ரைட் பண்ணணும். பேனிக் அப்படிங்கிறதுக்கு காம், காம்னா அமைதி, பேனிக்னா பதட்டமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தா ஹேஸ்டி, ஹேஸ்டினா வெறுக்கிறது. இது ஹேஸ்டினா சாரி அவசரமாக, ஹேஸ்டினா அவசரமாக போகிறது, ஸ்லோனா மெதுவாக போகிறது. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் வேர்டை ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மேக் ஏ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஃபார் எனி ஃபைவ் வேர்ட்ஸ் ஃப்ரம் த எபோ. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஃபைவ் சென்டென்ஸ் ரைட் பண்ணால் நீங்கள் ஓனாக நீங்களாக கூட ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேடி, போர்ட், க்ளீ, பேனிக், ஹேஸ்டி இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இங்கே சென்டென்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். வி ஸ்டூட் அண்டர் த சாரி ட்ரீ, தேர் வாஸ் ஏ போர்டு எக்ஸ்பிரஷன் ஆன் ஹர் ஃபேஸ், த வேர் டான்சிங் வித் க்ளீ, த வில்லேஜர்ஸ் ஃப்ளட் இன் பேனிக் ஃப்ரம் த அப்ரோச்சிங் ஆர்மி, த மேடி ஹேஸ்டி ஸ்கெச் ஆஃப் த சீன். இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லிசனிங் ஸ்கில். லிசனிங் ஸ்கில்ல பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் பார்த்தோன்னா 130 எடுத்துக்கோங்க. 130 எடுத்துகிட்டு அதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, புக் பேஜ் நம்பர் இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கும் 130. புக் பேஜ் நம்பர் 130 எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா, லிசனிங் பேஜ் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்மளுக்கு வந்து லிசனிங் பேஜ் கொடுத்து பேஜ் இது கொடுத்துருப்பாங்க. இப்போ யூனிட் டூக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இதில் இருந்து இதை நல்லா ரீட் பண்ணி இதுலேயே ஆன்சர் இருக்கும். ஓகேவா, அங்கே வந்து நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இதுலேயே ஆன்சர் இருக்கும், அதை எடுத்து அதில் ஃபில் பண்ணணும் அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது, ஒன்ஸ் தேர் லிவ்டு, இந்த இடத்துல த்ரீ அப்படிங்கிற இடத்துல ஃபில் பண்ணணும், த்ரீ அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் தேர் லிவ்டு இந்த இடத்துல என்ன வரும், த்ரீ. அங்கே லிசனிங் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் த்ரீ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிஸ், டெலிசியஸ் பெரிஸ். இங்கே ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேர் டிலைட்டட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தா ட்ரிக் ஆன் கவி. இங்கே பெரிஸ் சீட்ஸ் வருமா, இங்கே கவிஸ் சேர். ஓகேவா, கவிஸ் சேர். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல க்ரீடி, இந்த இடத்துல கவி ஃபெல்ட் பேட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வேர் நோ சீட்ஸ் வரும், இங்கே யுவர் செல்ஃப். இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெம் லாஃப்ட் இன் ஹார்ட்லி, இந்த மாதிரி வரும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் இதில் தான் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங் ஸ்கில். ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் பர்சன் ஆர் ஏ குரூப் சூசஸ் ஆன் ஐட்டம் ஃப்ரம் த கிளாஸ் அண்ட் டேக்ஸ் 2 minutes டு ப்ரிப்பேர். அதாவது கிளாஸ் ரூமில் வந்து சம் ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ்னால் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எரேசர், பென்சில், ஸ்கூல் பேக், ஸ்கூல் பேக், புக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 2 minutes வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது எப்படி இது பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணால், ஹிஷி மஸ்ட் ப்ரொமோட் அண்ட் செல் த சேம் ஐட்டம் இந்த மோஸ்ட் ஹியூமரஸ் வே டு கன்வின்ஸ் த கிளாஸ்மேட்ஸ் டு பை த ப்ராடக்ட். அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை எப்படி சேல் பண்ணுறீங்க, ஹியூமரஸை நகைச்சுவையாக எப்படி சேல் பண்ணுவீங்க, விற்பனை பண்ணுவீங்க, அதை பற்றி நீங்கள் வந்து இது ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இட் கேன் கோ லைக் திஸ் எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேஜிக் எரேசர் வந்து செல் பண்ணுற மாதிரி, விற்பனை பண்ணுற மாதிரி ஒரு ஹியூமரஸாக இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. நீங்கள் ஏதாவது ஸ்கூல் பேக்கு, எரேசர், புக்கு, பென்சில் இதை வச்சு நீங்கள் ரைட் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா பென்சில் வச்சு, ஐ ஹேவ் ஏ மிராக்கிள் ஸ்பெல் இட் பென்சில் இட் பெர்ஃபார்ம்ஸ் ஒண்டர்ஸ், யூ நீட் நாட் யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் டு ரைட் த பென்சில் வில் ரைட் ஆஃப் இட்ஸ் ஓன் வாட் எவர் யூ திங்க், யூ நீட் நாட் வாட் எவர் ஷார்பன் இட் வோன்ட் பிகம் ஷார்ட்டன், ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹேவிங் ஒன் சச் மிராக்கிள் பென்சில். இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து ஓனாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, ஹியூமரஸாக இருக்கும் நான் வந்து. நெக்ஸ்ட் பிக்டோகிராமர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் பாருங்கள், ஜாய் லிவ்ஸ் இந்த பிக் என்னதுக்கு டவுன் ஸ்டேர்ஸ். நெக்ஸ்ட்டு சி ஆஃபன் விசிட்ஸ் ஹேர் கிராண்ட் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், சி டான்சஸ் ஹாப்பிலி, சி ரீசன்ட்லி ஏ ஃபலூடா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணியிருக்க வேலை டவுன் ஸ்டேர்ஸ், ஆஃபன், ஹாப்பிலி, ரீசன்ட்லி என்னது அட்வர்ப். ஓகேவா, அட்வர்ப் அப்படிங்கிறது 4 places வரும், என்னதான் ப்ளேஸ், ஃப்ரீக்குவென்சி, மேனர், டைம் இதில் வரும். ஓகேவா, ப்ளேஸ், ஃப்ரீக்குவென்சி, மேனர், டைமில் வரும். நம்ம கிராமர் யூஸ் பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் பாட்டு கொடுத்துருக்காங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ். இங்கே பிக்சர் பார்த்துட்டு நம்ம சூட்டபிள் வேர்ட்ஸ் அதாவது அட்வர்ஸ் வந்து ரைட் பண்ணணும். த கார் வாஸ் மூவிங் டூ ஃபாஸ்ட், த லிஃப்ட் இஸ் மூவிங் ஸ்லோலி எழுதுனால அப் அண்ட் டவுன், அப் டவுன் இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். ஸ்லோலி அட்வர்ஸ் தான் நம்ம ரைட் பண்ணணும், அப்போ ஸ்லோலி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜோனா டிட் ஹேர் கிளாஸ் ஒர்க் ரெகுலர்லி, ரைட் பண்ணலாம் இல்லை நீட்லி, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கீர்த்திவாசன் அரைவ்ட் லேட். நெக்ஸ்ட் பாருங்கள், பால் ஆல்வேஸ் பிளேஸ் கிரிக்கெட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் ரைட் பண்ணல, நான் ஆஃபன் கூட ரைட் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் சுகுணா ஆஃபன் ஹெல்ப்ஸ் ஹேர் மதர் அட் ஹோம். ஏன்னா ரேர்லின்னு கூட இங்கே சுகுணா ரேர்லி ஹெல்ப்ஸ் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம், அட்வர்ப், ஓகேவா? பிக்சர் பேஸ் பண்ணி நம்ம வந்து அட்வர்ப் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் த சென்டென்சஸ் அண்ட் புட் த அட்வர்ப்ஸ் இன் த கரெக்ட் பாக்ஸஸ், கிவ் டூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யுவர் ஓன் இன் ஈச் பாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே வந்து இந்த சென்டென்சஸில் பார்த்தோம் அப்படின்னா அட்வர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்ப்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். டுமாரோ, பிகைண்ட், ஹாப்பிலி, நெவர், எஸ்டர்டே, யூஸ்வலி, அஃபெக்ஷனேட்லி, ஏர்லி அப்படின்னு இருக்குமா. அது என்ன பண்ணணும்னா அதை கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து நம்ம ரைட் பண்ணணும். அட்வர்ப்ஸில் ஃபோர் பிளேஸில் வந்து சொல்லியிருக்கேன், மேனர், டைம், ஃப்ரீக்குவென்சி, பிளேஸ். இது எதில் வரும்னு பார்க்கணும். மேனரில் வந்து இந்த இது என்ன வரும்னு பார்த்துட்டு அதை ரைட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு டூ அட்வர்ப்ஸ் வந்து இதில் ரைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? பார்க்கலாமா, ஆன்சர் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க மேனர் அப்படிங்கிறதுல பார்த்தனா ஹாப்பிலி, அஃபெக்ஷனேட்லி. ஹாப்பிலி அப்படிங்கிறது நம்ம சென்டென்சஸில் இருந்துச்சு. அதர்ஸ் வந்து நம்மளை ஓனை ரைட் பண்ணலாம், அஃபெக்ஷனேட்லி, பிரேவ்லி, க்யூக்லி. இது வந்து மேனரில் வரும். டைமில் பார்த்தோன்னா டுமாரோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ்லேயே இருந்துச்சு, ஹைலைட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் லேட், எஸ்டர்டே, இயர்லி, நெக்ஸ்ட் மந்த், ஆஃப்டர்நூன் வந்து டைமில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ்னா பிகைன் நம்ம கொடுத்தா அப் டவுன் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சினா நெவர், யூஸ்வலி, ஆல்வேஸ், ரெகுலர்லி, இதெல்லாம் அட்வர்பில் வரும், ஓகேவா? அந்த பாக்ஸில் எடுத்து இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிங்க, ஓகே? இப்போ சொன்ன ஆன்சர் எல்லாமே இதில் ரைட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், புட் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் சென்டென்சஸ், யூஸ் எ டிஃப்ரெண்ட் கலர் டு ரைட் த அட்வர்ப்ஸ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஆர்டரில் இந்த சென்டென்ஸ் வந்து கிடையாது, வேர்ட்ஸ் வந்து இன்கரெக்டாக இருக்குது. இதை வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி ரைட் பண்ணணும். அதில் எது அட்வர்போ அது வந்து கலர் பண்ணி ரைட், இப்போ டிஃப்ரெண்ட்டாக கலர் யூஸ் பண்ணி அந்த அட்வர்பை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், ரைட் பண்ணணும் எப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகே? இங்கே இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாஸ் சம்படி தேர் நியர்பை ஸ்டாண்டிங். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரெக்டாக ஆர்டர் படி சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். தேர் வாஸ் சம்படி தேர், இங்கே இருக்கா இல்லையா, தேர் வாஸ் சம்படி ஸ்டாண்டிங் நியர்பை. இப்போ நியர்பை தான் இதில் வந்து அட்வர்ப். அப்போ நியர்பையை நம்ம வேறு கலரில் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கேம் ஆனந்த் டூ ஸ்கூல்ஸ் இயர்லி. இதை எப்படி ரைட் பண்ணலாம், ஆனந்த் கேம் டூ ஸ்கூல் இயர்லி, இயர்லிங்கிறது அட்வர்ப். அதில் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், சாஃப்ட்லி முரளி ஸ்பீக். இதில் முரளி ஸ்பீக் சாஃப்ட்லி, சாஃப்ட்லிங்கிறது அட்வர்ப். நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லி த ஹவுஸ் ஹேவ் த டெக்கரேட்டட். இதில் த ஹேவ் டெக்கரேட்டட் த ஹவுஸ் பியூட்டிஃபுல்லி, இதில் அட்வர்ப் என்னது, பியூட்டிஃபுல்லி. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் டியூரிங் ஆல்வேஸ் வி இங்கிலீஷ் ஸ்பீக்ன்றிருக்கு. இதை எப்படி ரைட் பண்ணலாம், வி ஸ்பீக், சாரி, வி ஆல்வேஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் டியூரிங் இங்கிலீஷ் கிளாஸஸ். இது ஆல்வேஸ் அப்படிங்கிறது அட்வர்ப், ஓகேவா? எல்லாமே இங்கே ரைட் பண்ணிக்கோங்க அந்த இதில், ஓகே? நெக்ஸ்ட்டு பிக் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் புட் தம் இன் த அப்ரோப்ரியேட் காலம். இதில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே வந்து இது கொடுத்துருப்பாங்க, அட்வர்பு, கைண்ட்லி, சாஃப்ட், அட்வர்பு, அஜெக்டிவும் கலந்து கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பாக்ஸில். கைண்ட்லி, சாஃப்ட், ஸ்வீட், எவரிவேர், பிரைட், கான்ஸ்டன்ட்லி, ஃபியூ, தென், ஹியூஜ், லவுட்லி. இதில் அட்வர்ப் என்ன, அஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு இங்கே ரைட் பண்ணணும். பார்க்கலாமா, இதில் அட்வர்ப் என்ன, கைண்ட்லி, எவரிவேர், கான்ஸ்டன்ட்லி, தென், லவுட்லி. அப்ஜெக்டிவ் வந்து சாஃப்ட், ஸ்வீட், பிரைட், ஃபியூ, ஹியூஜ். இது எல்லாமே என்னது, அப்ஜெக்டிவ், ஓகேவா? இது அப்படியே நம்ம வந்து எடுத்து ரைட் பண்ணிக்கலாம், ஓகே? நம்ம வந்து ஆல்ரெடி அட்வர்பு அப்ஜெக்டிவ்லாம் கிராமர் பார்ட்டில் வீடியோ போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஓகே? இங்கிலீஷ் கிராமர் பார்ட்டில் இருக்கும், அட்வர்ப்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, அதெல்லாம் படித்தா தான் இது ஈஸியாக நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட்டிங் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. ஒர்க் இன் குரூப்ஸ் அண்ட் ரைட் ஏ பேராகிராஃப் அண்ட் லாட்டர் இன் த பெஸ்ட் மெடிசன். நம்ம வந்து பேராகிராஃப் குரூப்பாக சேர்ந்து ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஹெட்டிங் தலைப்பு வந்து கொடுத்துட்டாங்க, லாட்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். அதை தலைப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஹின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ எப்படி ரைட் பண்ண, இன்ட்ரோடக்ஷன் ரைட் பண்ணணும், த இன்டர்னல் ஆர் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் ரைட் பண்ணால், நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணணும். பார்க்கலாமா, இங்கே பாருங்கள் பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லாட்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் டாபிக் ரைட் பண்ணிவிட்டு அது கீழே இந்த மாதிரி பேராகிராஃப் ரைட் பண்ணுங்கள். எ குட் லாஃப் ஹீல்ஸ் எ லாட் ஆஃப் ஹர்ட்ஸ், இட் ஈஸ் எ மைட்லி குட் திங் தட் செட்ஸ் எவ்வரி திங் ஸ்ட்ரைட், இட் ஈஸ் எ பவர்ஃபுல் ஆன்டிடோட் டு ஸ்ட்ரெஸ், பெயின் அண்ட் கான்ஃப்ளிக்ட். நத்திங் ஒர்க்ஸ் ஃபாஸ்டர் டு பிரிங் யுவர் மைண்ட் அண்ட் பாடி பேக் இன் டு பேலன்ஸ் தென் எ குட் லாஃப். ஹியூமர் லைட்டன்ஸ் யுவர் பேர்டன், இன்ஸ்பயர்ஸ் ஹோப், கனெக்ட்ஸ் யூ டு அதர்ஸ் அண்ட் கீப்ஸ் யுவர் க்ரௌடர் ஃபோக்கஸ்ட் அண்ட் அலர்ட். எ குட் ஹார்ட்டி laugh relieves physical tension and stress, leaving your muscles
ரிலாக்ஸ்ட் ஃபார் அப் டு 45 மினிட்ஸ் ஆஃப்டர். இட் இம்ப்ரூவ்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் அண்ட் இன்க்ரீசஸ் பிளட் ஃப்ளோ, விச் கேன் ஹெல்ப் ப்ரொடெக்ட் யூ அகெயின்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் அண்ட் அதர் வாஸ்குலர் டிசீசஸ். சர் லாஃப்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல்ஸ் வென் லாஃப்டர் இஸ் சேட். இட் பைண்ட்ஸ் பீப்புள் டுகெதர் அண்ட் இன்க்ரீசஸ் ஹாப்பினஸ் அண்ட் இன்டிமேசி. தெர்ஃபோர் ஒன் ஷுட் ஆல்வேஸ் மெயின்டைன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் லைஃப் அண்ட் கீப் லவ்விங் டு ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. லுக் அட் த கார்ட்டூன் ஸ்ட்ரிப்ஸ் க்ரியேட் யுவர் ஓன் ஹியூமரஸ் ஸ்டோரி. இந்த கார்ட்டூன் பாருங்கள், ஒவ்வொரு பிக்சர் பாருங்கள், இந்த கார்ட்டூனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நகைச்சுவையான ஸ்டோரியை வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் தான் எழுதணும், சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ணோம். ரைட் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ ஆர் மோர் ஈச் ஃப்ரேம் த காமிக் டைப் இன் த ஸ்பேஸ் கிவன். இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ரைட் பண்ணணும். பார்க்கலாமா ஆன்சர்? இங்கே பாருங்கள், டூ ஃப்ரெண்ட்ஸ் வேர் வாக்கிங் அப் இன் த லேண்ட். த ஃபெல் இன் டு டிப்ரெஷன். தெர் வாஸ் ஏ கோக்னட் ட்ரீ. த கோக்னட் ஃபால் ஆன் தயர் ஹெட்ஸ். த ஹேட் லம்ஸ் ஆன் தயர் ஹெட்ஸ். ஹவர் தெர் வேர் ஹாப்பி டு ட்ரிங்க் த கோக்னட் வாட்டர். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அந்த கார்ட்டூன் பிக்சர் பார்த்து இந்த மாதிரி சென்டென்ஸை அந்த பாக்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு த சினிமா. இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட்டுன்னு தான் சொல்லணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், புஷ்பா கேம் ஹியர் 2 months பிஃபோர். இந்த மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து சொல்லக்கூடாது. புஷ்பா கேம் ஹியர் 2 months ஏகோ அப்படின்னு தான் சொல்லணும். சி ஆங்கிரிலி ஸ்போக்னஸ் இ ஸ்போக் ஆங்கிரிலி. இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது இங்கேயே சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.